மின்சார வாரிய வேலைவாய்ப்பு செய்திகள் டிஎன்இபி ரெக்ரூட்மெண்ட் மின்சார வாரியத்தில் இருக்கும் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பக் கோரி தமிழ்நாடு எலெக்ட்ரிசிட்டி போர்டு எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் வலியுறுத்தல் இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வழியான தகவல் பல்வேறு தகவல்கள் மின்சார வாரிய பற்றி வணக்கம் தொடர்களை இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை பதினொன்று முப்பது மணியிலிருந்து மதியம் பதிமூன்று வரை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை வேலை நிறுத்த கோரிக்கை தொடர்பாக தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் இணை ஆணையர் சமரசம் முன்பாக நடைபெற்றது நிர்வாக தரப்பில் செயலகப் பிரிவு நிர்வாக பிரிவு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் பிபு டூவில் டிஏ நீங்களாக மற்றவற்றிற்கும் கேங்மேன் விடுப்பு மற்றும் இதர சலுகைகளுக்கும் ஊர் மாற்றம் உட்பட டிஏ ஜேஏ உள்முகத்திற்கு செய்வதற்கும் டிஏ டூ ஜேஇ செகண்ட் கிரேடு ப்ரமோஷன் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூட்டத்தில் ஒப்புதலானதை அரசின் உத்தரவுக்காக அனுப்பியுள்ளோம் விரைவில் பதில் வந்தவுடன் உத்தரவிடுவோம் என்றார்கள் பகுதிநேர பணியாளர்கள் நியமனத்திற்கான ஒப்புதல் மற்றும் ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை தொடங்கிடவும் அரசின் உத்தரவுக்காக காத்திருப்பதாக கூறினார்கள் கேங்மேன் விபத்துகள் குறித்து பேசப்பட்டது உரிய கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறினார்கள் இளமின் பொறியாளர் இரண்டாம் நிலை மூனிஸ்ட் ஒன்று விகிதாச்சாரத்தில் நான் டிப்ளமாவுக்கான விகிதாச்சார அளவில் எண்ணிக்கையை கூடுதலாக முன் பதவி உயர்வு வழங்கி பின்னர் கணக்கில் சரி செய்து கொள்ள வேண்டிய கோரிக்கையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட கால பூர்த்தி செய்ய டிப்ளமோ படித்தோர் இல்லை என்றாலும் பதவிகளை நான் டிப்ளமோவுக்கு உள்ள விகிதாச்சாரத்தை முன்னரே பூர்த்தி செய்திடக்கூடாதென கோரிக்கை வருகிறது என்றார்கள் பழைய ஓய்வூதியம் தொடர்வது அகவிலைப்படி மூணு பர்சன்டேஜ் வழங்குவது ஏஇடிஏ ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜேஏ அசிஸ்டன்ட் அசர் அசிஸ்டன்ட் ராப்ஸ்மேன் நியமனங்கள் டிஎன்பிஎஸ்சி வழியாகத்தன் என்பதை மாற்றுவது தொடர்பாகவும் ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரம் குறித்தும் அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றார்கள் ஏஇடிஏ ஜேஏ உள்முகத் தேர்வு விரைவில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்க கேட்டிட உள்ளோம் என்று கூறினார்கள் ஐயாயிரம் கேங்மேன் பணி நியமனம் கமிட்டி பரிந்துரை வந் வந்துள்ளதை வாரியமும் அரசும் இறுதி கட்ட முடிவை எடுத்திட உள்ளது என்று கூறினார்கள் மேலும் இரண்டாவது பேஜில் தலைமை பொறியாளர் பணியமைப்பு பதவியை ஏன் நிரப்பவில்லை எனவும் ஏன் இதர கோரிக்கைகள் சம்பந்தமாக எழுத்துப்பூர்வமான பதிலோடு வரவில்லை எனவும் வாரிய தரப்பை இணை ஆணையர் கேட்டுள்ளதுடன் அடுத்த பேச்சுவார்த்தைக்குள் கோரிக்கைகளை தீர்த்திட நடவடிக்கை எடுத்துட அறிவுறுத்தியதுடன் கோரிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வந்து எழுத்துப்பூர்வமான பதிலோடு வாரிய தரப்பை வருமாறு அடுத்த பேச்சுவார்த்தை பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு தேதி குறிப்பிட்டுள்ளார் நன்றி தங்கள் உண்மையுள்ள சேகிலார் பொதுச் செயலாளர் இது போன்ற மின்சார வாரிய வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளாமல் செல்லும் சஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பா நன்றி வணக்கம்